தரணி எங்கும் வாழ் தமிழ் மக்களின் ஒரே தொலைக்காட்சி நிலைமை. நேற்றைய பிசிஆர் மற்றும் அண்டிஜன் பரிசோதனை முடிவுகளின்படி 83 ஆக அதிகரித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மொத்த எண்ணிக்கை 4668 ஆக அந்த தொற்று செய்தவருடைய எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. மேலும் மொத்தமாக நேற்றுடன் 63 உறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே சுமார் 1754 குடும்பங்களைச் சேர்ந்த 5613 நபர்கள் சுயதனைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதனை விட கோப்பாய் இடைநிலை பராமரிப்பு நிலையத்திலே 321 தொற்று செய்யப்பட்டவர்களும், வட்டுக்கோட்டை இடைநிலை பராமரிப்பு நிலையத்திலே 159 தொற்று செய்யப்பட்டவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை விட சண்டிலிப்பாயிலே 2 கிராம பிரிவுகள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நல்லூரிலே இருந்த அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி தற்பொழுது விடுவிப்பதற்கு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே அரசாங்கம் எதிர்வரும் 21 தேதி இந்த பயண தடை தளர்வை அறிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த பயண தடை தளர்வானது மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தொடர்ந்தும் அந்த தடை அமலில் இருக்கும் என்ற ஒரு நிபந்தனையுடன் அந்த தளர்வு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாகாணத்துக்குள் அந்த பயண தடை காலத்திலே பயணங்களை மேற்கொள்ளலாம். அதுவும் தேவையான அவசிய தேவையான பயணங்களை மாத்திரமே நாங்கள் மேற்கொள்ளும்படி நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த தடையானது 23 தேதி மீளவும் அமுல்படுத்தப்பட்டு 25 தேதி வரை அமுல்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் எதிர்வரும் காலங்களில் ஏற்படுகின்ற நிலைமைக்கேற்ப இதிலே மாற்றங்கள் வரலாம். எனினும் இந்த பயணத்தடை தளர்வை மக்கள் தங்களுக்கு வெளியில் செல்வது கிடைத்த அங்கீகாரமாக கருதாது அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை மாத்திரம் அந்த சந்தர்ப்பத்திலே பூர்ணப்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நிலைமையானது நாளாந்தம் கிடைக்கின்ற பரிசோதனை பொருள்களுடன் அடிப்படையிலே இன்னும் ஒரு அபாய கட்டத்தை நீங்கியதாக கருத முடியாது. ஆகவே மக்களை முகமுடிப்பாக இருந்து செயற்படும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பொதுமக்களுடைய ஒன்று கூடல்கள் மற்றும் பொது நிகழ்வுகளுக்கு தொடர்ந்தும் தடை இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் அவதானமாக நடந்து கொள்ளும்படி நாங்கள் மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் மிகவும் நீண்ட காலமாக இந்த தடை இருக்கின்றது. அதன் காரணமாக சில அத்தியாவசிய தேவைகளை இந்த தளர்வு காலத்திலே பொதுமக்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் அவற்றை ஒரு சுதந்திரமாக நடமாடுவதற்குரிய நிலைமையாக கருதாது மிகுந்த பாதுகாப்புடன் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக முகக்கவசத்தை அணியுங்கள். அதே போன்று சமூக இடைவெளியை பேணுங்கள். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அதுதான் எங்களுக்கு உரிய ஒரே ஒரு பாதுகாப்பு.